ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீக்ஷு சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வேர்க்கடலை தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி தீக்ஷு சமையல் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அதில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வதங்கும் போது இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாம். பாருங்கள், சின்ன நெல்லிக்காய் அளவு தான் போட்டிருக்கேன். நம்ம தக்காளி போட போகிறோம், அதனால் புளி கம்மியாக போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வேர்க்கடலை உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா தோல் நீக்கி வச்சுக்கோங்க, இல்லைனா கடலையை முன்னாடியே வறுத்து தோல் நீக்கி வச்சுக்கோங்க. என்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருக்குது, அதனால் நான் தோல் நீக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த சமயத்தில் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கூடவே 10 சிகப்பு மிளகாய் போட்டுக்கிறேன். கார மிளகா, என்னோடய மிளகா அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால நான் 10 மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் மிளகாய் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி இருந்தால் அது கூட 2 போட்டுக்குங்க. சட்னி நல்ல கலராக கிடைக்கும். பாருங்கள், இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சா தான் இந்த சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாகவே வச்சு சாப்பிட்ணும். இட்லி தோசைக்கு இல்லை வெரைட்டி ரைஸுக்கு துவையில கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் மல்லி, அதை விட கொஞ்சம் கம்மியாக சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட போட்டு வதக்கிக்கலாம். முன்னாடியே மல்லியும் சீரகம் போட்டால் ரொம்ப நேரம் வறுபட்டுரும், அப்புறம் சட்னி கசந்து போயிடும் நம்மளுக்கு. இது சீக்கிரமாக வறுபட்டுரும், அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இது நல்லா எல்லாமே வதங்கி வந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலையை போட்டுக்கலாம். அது வரைக்கும் சட்னி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வறுத்த வேர்க்கடலையை போட்டுக்கலாம். கடலை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம உடம்புக்கு. அதை எப்படியாவது நம்ம உடம்புல அப்பப்போ சேர்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வேர்க்கடலையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, அதனால் அப்பப்போ நம்ம உடம்புல சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இதுக்கப்புறம் தாளிச்சு ஊற்றிக்கலாம். தாளிச்சு ஊற்றியாச்சு. இப்போ நம்மளோட நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.